திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் தற்போது அரசியலில் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியாமல் அனாதையாக விலாசம் இல்லாமல் உள்ளார்கள் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை எச்சரிக்கை செய்துள்ளார் ஸ்டாலின். சில நாட்களுக்கு முன்னர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கிட்டத்தட்ட அதிமுக அழிந்துவிட்டது, திமுகவும் விரைவிலேயே அழிந்து கொண்டு இருக்கிறது, இனி திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் தமிழகத்தில் இருக்காது என்று கூறினார். இதுகுறித்து ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பாஜகவை தமிழகத்தில் வளர்க்க எவ்வளவு முயற்சித்தாலும் அது முடியாமல் போய்கொண்டிருக்கிறது. இதனால் பொன் ராதாகிருஷ்ணன் விரக்தி அடைந்து மனம் நொந்து பேசுகிறார். அவரை தமிழக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வருகின்றனர். அதனால் அடிக்கடி செய்தியாளர்களை சந்தித்து அவரை அனைவருக்கும் நினைவுபடுத்தி வருகிறார். குறிப்பாக திமுகவின் பெயரை கூறி தன்னைத்தானே விளம்பரம் செய்து கொள்கிறார். திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அரசியலில் எங்கு இருக்கிறார்கள் என தெரியாமல் விலாசம் இல்லாமல் அனாதை ஆனார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து பொன் ராதாகிருஷ்ணன் பேச வேண்டும் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.